இபிஎஃப் அல்லது இபிஎஃப்ஓ உங்களுடைய டேட்டா பர்த் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் ஆதார் கார்டை நீங்க ப்ரூஃபா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்னமேல ஆதார் கார்டை ப்ரூஃபா நீங்க யூஸ் பண்ண முடியாது டேட்டா பர்த் சேஞ்ச் பண்றதுக்காக அப்படிங்கறத ஜனவரி 16, 2024 இருந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அது சம்பந்தமா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய சர்க்குலர் இஸ்யூட் ஆன் January 16, EPFO noted that Aadhaar is primarily an identified verification tool and not a proof of birth. In major discussion, the Employees Provident Fund Organization, EPFO, has removed the Aadhaar card from the list of documents accepted as a date of birth. Circular வெளியிட்டபடி ஜனவரி 16 தேதியில இருந்து Employees Provident Fund-ல, அதாவது EPFO, PF நம்ம கிளைம் பண்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த தளத்துல நீங்க உங்களுடைய டேட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா ஆதார் ப்ரூஃப் இனிமேல் நீங்க சப்மிட் பண்ணி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நியூஸ் சேனல்லையும் தெளிவா வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆதார் இனி பிறப்பு சான்றாக ஏற்கப்படாது. பிறப்பு சான்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலில் இருந்து ஆதாரை நீக்கும்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI உத்தரவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சட்டமானது, ஆதார் சட்டமானது 2016 கீழ் தனிநபரின் தனித்துவ அடையாளத்துக்கான ஆதார் பயன்படுத்தும் போது பிறந்த தேதிக்கான சான்றாக அவை தகுதி பெறாதது என்ற வலியுறுத்தலின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் மாத்திர மாதிரி இருக்கிற பட்சத்துல என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மார்க்ஷீட் நீங்க உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் மார்க்ஷீட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் காலேஜோடைய டிசி யூஸ் பண்ணிக்கலாம், பான் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டொமிசைல் சர்டிபிகேட். இந்த டொமிசைல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, டொமிசைல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க இசேவை மூலியமா அப்ளை பண்ணி நீங்க அதையும் டேட் ஆஃப் ப்ரூஃபா நீங்க அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது பென்ஷன் ஸ்கீம், கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அந்த காப்பியும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மெடிக்கல் சர்டிபிகேட், நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி கெசட் கிரேட்ல இருக்க ஏதாவது டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னமேல பிஎஃப் அதாவது இபிஎஃப்ஓ இணையதளத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரூஃப் மட்டும் தான் நீங்க அட்டாச் பண்ணணும், ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ண முடியாது அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க.